ஜே ஜே டுடே தமிழ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 16வது நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரமாகும். இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை ரகசியங்களைத்தான் இந்த காணொளியில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை ஸ்ரீ காளியம்மன். இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் சிவபெருமான். இந்த விசாகம் நட்சத்திரம் ஒரு பெண் நட்சத்திரமாகும். இது ராட்சச கண கொண்ட நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தின் விருட்சம் வீளாமரம். இந்த நட்சத்திரத்தின் மிருகம் பெண் புலி. இந்த நட்சத்திரத்தின் பறவை பச்சைக்கிளி. இந்த நட்சத்திரத்தின் 1, 2 மற்றும் 3 பாதங்கள் துலாம் ராசியிலும் 4 பாதம் விருச்சிக ராசியிலும் அடங்கும். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் என்ற சிறப்பை பெற்றது இந்த விசாகம் நட்சத்திரமாகும். இந்த விசாகம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால் அழகான தோற்றமும் கவர்ச்சியான கண்களுடையவர்களாக இருப்பார்கள். தான தர்மங்கள் செய்வதில் அதிகளவு ஆர்வம் இருக்கும். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்காமல் அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய குணம் பெற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் பழமையை விரும்புவதை விட புதுமையைத்தான் அதிகளவு விரும்புவார்கள். அதாவது பழங்கால பழக்க வழக்கங்களை விட நாகரீக பழக்க வழக்கங்கள் மீது இவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். அனைவரையும் சமமாக நடத்தும் குணம் கொண்ட இவர்கள் இவர்களுக்கு பிடித்தவர்களை தலையில் தூக்கி கொண்டு ஆடுவார்கள். இவர்களுக்கு பிடிக்காதவர்களை மட்டம் தட்டும் குணமும் இவர்களுக்கு உண்டு. பலவிதமான கலைகளை கற்று அதில் தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள். சமூகத்தில் பல பெரிய மனிதர்களின் தொடர்பால் நிறைய பேரும் புகழும் அடைவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகளவு இருக்கும். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணமும் இருக்கு என்று சொல்வதை போல யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் சென்று உதவக்கூடிய நல்ல குணம் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் அனைவரிடத்திலும் நல்ல நட்பும் பாராட்டு குணமும் கொண்டவராக இருப்பார்கள். இதனால் இவர்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகளவு இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெரும்பாலானவர்கள் தங்கள் வயதை விட மூத்த பெண்கள் மீது அதிகளவு காதல் வைப்படுவார்கள். இவர்கள் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தன்னுடைய லட்சியத்திலிருந்து ஒருபோதும் மாறமாட்டார்கள். இவர்களுக்கு பொய் பேசுவது என்பது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் சற்று பொறாமை குணம் இவர்களுக்கு இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பொருளாதார நெருக்கடியை மட்டும் சந்திக்க மாட்டார்கள். ஏனென்றால் சேமிக்கும் பழக்கம் இவர்களிடத்தில் இயல்பாகவே இருக்கும். இவர்கள் எடுத்துக்கொள்ளும் கொள்கையாக இருந்தாலும் சரி, லட்சியமாக இருந்தாலும் சரி, எவருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தான் எடுத்துக்கொண்ட கொள்கையிலிருந்தும் லட்சியத்திலிருந்தும் ஒருபோது விலக மாட்டார்கள். இவர்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதில் உறுதியாக இருந்து எடுத்த காரியத்தை சாதித்தும் காட்டுவார்கள். இவர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகளவு நாட்டம் இருக்கும். இதன் காரணமாகவே ஆன்மீக பெரியோருடன் இருப்பதை அதிகம் விரும்புவார்கள். இவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகளவு இருக்கும். எவ்வளவு பெரிய இழப்புகளை இவர்கள் சந்தித்தாலும் மனதளவில் சிறிதும் கவலைப்பட மாட்டார்கள். கவலைப்பட்டு கொண்டிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இழந்த இழப்புகளை எப்படி மீட்பது என்று யோசிப்போம் என்று யோசிக்க தொடங்கிவிடுவார்கள். இவர்களிடத்தில் யார் என்ன சொன்னாலும் சொன்ன விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய புத்திக்கு எது சரி என்று படுகிறதோ அந்த செயலை மட்டும் செய்வார்கள். இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெரும்பாலானவர்கள் தங்கள் பிறந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அனைவரிடத்திலும் இனிமையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல எளிமையானவர்களாகவும் கர்வம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். மற்ற பெண்களைப் போல தன்னை பெரிய அளவில் அலங்காரப்படுத்திக் கொள்ள விருப்பம் காட்ட மாட்டார்கள். ஆனால் இயற்கையிலேயே அழகானவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகளவு இருக்கும். வீட்டிலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, நிர்வாக பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் இவர்களுடைய திறமையால் உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்வார்கள். இவர்களுக்கு கல்வி கற்பதில் அதிகளவு ஆர்வம் இருக்கும். இதனால் உயர்கல்வியும் சிறப்பாக கற்று முடிப்பார்கள். இவர்கள் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்வதை விட பெரிய நிறுவனங்களில் வேலை செய்வதையே அதிகம் விரும்புவார்கள். இவர்கள் மிகச்சிறந்த கல்விமானாக இருப்பதால் கல்லூரி பேராசிரியராகவும் மருத்துவத்துறை நீதித்துறையிலும் சிறந்து விளங்குவார்கள். இன்னும் ஒரு சிலரோ அரசு துறைகளிலும் தனியார் துறைகளிலும் உயர்ந்த பதவிகளை வகிப்பார்கள். இவர்களுக்கு கலை தொழிலிலும் அதிகம் ஆர்வம் இருக்கும். இதன் காரணமாக இசை, நடனம், புகைப்படத்துறை, ஃபேஷன் டிசைனிங், விளம்பரத்துறை, விளம்பர மாடலிங் போன்ற துறைகளில் வெற்றி காண்பார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சிலர் காவல், இராணுவம், பாதுகாப்பு படை, அரசியல் போன்றவற்றிலும் இருப்பார்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் சற்று காலதாமதமாகவே நடைபெறும். இவர்களுக்கு தன்னை விட வயது அதிகமான பெண்கள் மீது ஈர்ப்பு அதிகளவு இருக்கும். ஒரு சிலருக்கு தன்னை விட வயதில் மூத்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும்.
இவர்கள் மனைவி குழந்தைகள் மீது அதிகளவு அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பார்கள். அதே போல பெற்றோர்கள் மீதும் அதிகளவு அன்பு வைத்திருப்பார்கள். அதே போல உற்றார் உறவினரிடத்திலும் அன்பு செலுத்துவார்கள். இவர்களுக்கு கூட்டு குடும்பமாக வாழ்வது என்பது மிகவும் பிடிக்கும். இவர்கள் குடும்பத்திற்காக எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்வார்கள். இவர்கள் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் ஆரோக்கியத்தில் அவ்வளவாக அக்கறை காட்ட மாட்டார்கள். இதன் காரணமாகவே அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்த அளவு உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சுவர் இருந்தால்தானே சித்திரமே வரைய முடியும். விசாகம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் வீரமும் விவேகம் உடையவர்களாக இருப்பார்கள். அதே போல அனைவரிடத்திலும் அன்பாகவும் இரக்க மனம் கொண்டவராகவும் இருப்பார்கள். யாராவது துன்பத்தில் கலங்கி நின்றால் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். ஓடி சென்று அவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மீது அதிகளவு அன்பு இருக்கும். அதே போல நண்பர்களுக்காக எதையும் துணிந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு விளையாட்டில் அதிகளவு ஆர்வம் இருக்கும். இதன் காரணமாக பல போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளையும் பதக்கங்களையும் வெல்வார்கள். இவர்கள் மனைவி குழந்தையின் மீது அதிகளவு அன்பு செலுத்துவராகவும் உற்றார் உறவினர்களுக்கு நன்மை செய்வர்களாகவும் விளங்குவார்கள். விசாகம் நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை கவரும் அழகிய தோற்றமும் இனிமையான பேச்சு கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு புது புது ஆடை அணிகலன்கள் மீது அதிகளவு ஆர்வம் இருக்கும். இவர்களுக்கு பாடல் கேட்பது இசை நடன கலைகள் மீது அதிகளவு விருப்பம் இருக்கும். இவர்களுக்கு கதை கவிதை பாடல் இசை நடனத்தின் மீது அதிகளவு ஆர்வம் இருக்கும். ஒரு சிலர் இந்த கலைத்துறைகளில் வெற்றியும் காண்பார்கள். இவர்கள் சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் செல்வாக்கு பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். ஏழை எளியோருக்கு உதவக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள். இவர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தில் இவர்களுக்கு சகல செல்வாக்கும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். அதற்காக கடுமையாக உழைக்கவும் செய்வார்கள். விசாகம் நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவர்கள் சிறந்த கல்விமானாக விளங்குவார்கள். இதனால் இவர்களுக்கு படிப்பதிலும் சரி பட்டங்கள் வாங்குவதிலும் சரி அதிகளவு ஆர்வம் இருக்கும். இவர்கள் எதை செய்தாலும் வித்தியாசமான கோணத்தில் சிந்தித்து செயல்படுவார்கள். இந்த வித்தியாசமான அணுகுமுறையால் மற்றவர்கள் பாராட்டவும் செய்வார்கள். இவர்கள் அதிக நேரத்தை நண்பர்களிடத்தில் செலவு செய்வார்கள். நண்பர்களிடத்தில் அதிக நேரம் இருப்பது மிகவும் பிடித்திருக்கும். இவர்களின் வாழ்க்கை துணை மற்றும் இவர்களின் குழந்தைகளை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் தான் கடந்து வந்த பாதையை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். விசாகம் நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் விதவிதமான வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது என்பது இவர்களுக்கு பிடித்திருக்கும். எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் தான் தனித்து தெரிய வேண்டும் என்கிற எண்ணம் படைத்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு கலைகளில் அதிகளவு ஆர்வம் இருக்கும். இதனால் ஒரு சிலர் கலைத்தொழிலும் சிறந்து விளங்குவார்கள். இவர்களுக்கு பழமையின் மீது அதிகளவு ஆர்வம் இருக்கும். இதன் காரணமாகவே பழங்கால பொருட்களை சேகரித்து பொக்கிசமாக பாதுகாத்தும் வருவார்கள். இவர்கள் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தையின் மீது அதிகளவு அன்பு வைத்திருப்பார்கள். இவர்கள் பண்புள்ள வாழ்க்கை துணையையும் நல்ல குழந்தைகளையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள். இப்போது திசை பலன்களை பற்றி பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வருவது குரு திசை. இது மொத்தம் 16 வருடங்கள். இவர்கள் பிறக்கும் போதே சுபகரமான குருவின் திசை வருவதால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குடும்பத்திலும் சுபகாரியங்கள் நடைபெறும். அடுத்து 2 வரக்கூடியது சனி திசை. இது மொத்தம் 19 வருடங்கள். இந்த திசையின் போது சனி பலம் பெற்று அமைந்திருந்தால் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் நிறைய அசைய சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும். சனி பலம் இழந்திருந்தால் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து 3 வரக்கூடியது புதன் திசை. இது 17 வருடங்கள். இந்த திசை காலங்களில் வாழ்க்கை சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை பெறும். குடும்பத்திலும் சுபகாரியங்கள் நடைபெறும். அடுத்து 4 வரக்கூடியது கேது திசை. இது 7 வருடங்கள். இந்த திசையின் போது வாழ்வில் சற்று ஈடுபாடு குறையும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். இதன் காரணமாக பல ஆன்மீக சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தெய்வீக காரியங்களுக்கு உதவியும் செய்வீர்கள். அடுத்து 5 வரக்கூடியது சுக்கிர திசை. இது 20 வருடங்கள். பொன் பொருட்களின் சேர்க்கையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த திசையின் போது சகல சௌபாகியங்களையும் பெற்று சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இது போல காணொளிகளை தொடர்ந்து பெறுவதற்கு நம்முடைய ஜேஜே டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.